करना गवनी डाकना गवनी पापो विथ ए शार्प टिप ऑफ द पेंसिल मार्क फोर पॉइंट्स ऑन अ पेपर हाउ मेनी पॉइंट्स यू हैव टू मार्क फोर पॉइंट्स ऑन अ पेपर पेपर ला नालु पॉइंट वेक्कु एंड नेम देम बाय द लेटर्स ए सी पी एच என்ன நேம் வைக்கணும் நீங்க ஏ சி பி ஹெச் வாட் ஆர் த நேம்ஸ் தே ஹவ் கிவன் ஏ சி பி ஹெச் ட்ரை டு நேம் தீஸ் பாயிண்ட்ஸ் இன் டிஃபரண்ட் வேஸ் ஒன் சச் வே குட் பி திஸ் தே ஹவ் கிவன் ஒன் டைப் இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் அவங்க ஒரு விதமா வச்சிருக்காங்க வாட் ஆர் த டிஃபரண்ட் வேஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி ஷுட் பி தேர் நீ யோசிச்சு நீ வைக்கணும் மிஸ்ஸோட சேர்ந்து செய்யுங்க Just I'll give you an idea. First, you should know what is meant by point. Point is an exact position or location. A point is an exact position or location on a plane. So, it has no length. It has no breadth. It has no thickness. புரியுதுங்களா? Length கிடையாது, breadth கிடையாது. புரியுதுங்களா ஹைட் கிடையாது நீளம் அகலம் உயரம் தடிமம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் டு லொக்கேட் இட் ஹாஸ் அ பொசிஷன் அவ்வளவுதான் பாயிண்ட் இஸ் அன் எக்ஸாக்ட் பொசிஷன் பொசிஷன் மட்டும்தான் அதுக்கு இருக்கு அதை எப்படி குறிப்போம் அப்படின்னா டாட் எப்படி குறிப்போம் டாட் அவ்வளவுதான் அப்படி டக்குன்னு வைக்கணும் அவ்வளவுதான் Usually named by using an uppercase single letter. இப்ப இந்த பாயிண்ட் எது பண்ணோம்னா அப்பர் கேஸ் தான் குறிக்கணும் இப்ப இவங்க வந்து இப்படி குறிச்சிருக்காங்க இது எப்படி எல்லாம் இந்த நாலு பாயிண்ட குறிக்கலாம் ஜஸ்ட் நீ திங்க் பண்ண திங்க் பண்ணு மிஸ் சொல்றேன் பாரு கரெக்டான்னு பாரு திங்க் ஜஸ்ட் எடுத்த உடனே உனக்கு நாலு பாயிண்ட குறிக்கணும்னா இங்க பாருங்க குறிக்கலாமா குறிக்க கூடாதா என்ன அது ஏ சி பி ஹெச் அடுத்தது டிஃபரண்ட் வேஸ் தேகாவாஸ்ட் டிஃபரண்ட் வேஸ் அடுத்த வே எழுதிட்டேனா ரைட்டா அடுத்தது நாலு கார்னர் ஸ்கொயர் வர்ற மாதிரி எழுதியாச்சா ஏ சி பி ஹெச் இது என்ன வர மாதிரி நான் எழுதுறேன் ஸ்கொயர் வர்ற மாதிரி எழுதுறேன் அடுத்தது ரெக்டாங்கிள் வர மாதிரி எழுதலாமா ரெக்டாங்கிள்னா என்னது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் என்னது ஏ சி பி ஹெச் இது எப்படி வந்திருக்கு ஸ்கொயர் வர மாதிரி வந்திருக்கு இது ஸ்கொயர்ல என்னது ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ரைட்டுங்களா இது பாருங்களேன் இது எப்படி வந்திருக்கு நான் அப்புறம் ஷேப்ஸ் போட்டு காட்டுறேன் இங்க பாருங்க அடுத்தது ரோம்பஸ் வர்ற மாதிரி கரெக்டா பொள்ளமா போடக்கூடாதா புரியுது அடிக்கண்ண அதனால இந்த இது மாதிரி வரணும் அதே மாதிரி இந்த பாயிண்ட் வேற எங்கெங்க எல்லாம் நம்ம லைஃப்ல இருக்கு இது இதுதான் இப்ப எப்படி மிஸ் இது டிஃப்ரெண்ட் சொல்றீங்க அப்படின்னா அத மீன் பண்றதுக்காக அதை போட்டு காட்டுறேன் ரைட்டா பேரலலோகிராம் மாதிரி வருதா இங்க பாருங்க இது ஸ்கொயர் மாதிரி வரும் இது என்ன வருது ரெக்டாங்கிள் வருதா ஜஸ்ட் இந்த ஷேப்ஸ் எல்லாம் வரையக்கூடாது கண்ணு ஜஸ்ட் பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் டைப்ல நீ வரைஞ்சிருக்கன்றது இது பாருங்க இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வருதா இது என்ன வருது வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வருதா இது பாருங்க ராம்பஸா வருதா இன்னும் கூட போடலாம் இதுல என்னதுங்க பாருங்க வேற மாதிரியும் போடலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் ரைட்டா ட்ரப்பீசிய மாதிரி வருதா பாருங்க நேம் கொடுத்துருங்க ஏ பி
CH. APCH. கண்ணு இது சும்மா ட்ரை திஸ் நினைக்காதீங்க. இது இப்படி வந்து கிரியேட் பண்றதுக்கும் நீ வந்து அவ்வளவு திங்க் பண்ணணும். 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 4 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட் வேஸ்ல வைக்கணும், நிறைய இதுல வைக்கணும் இல்லையா. இங்க பாருங்க இன்னொரு விதம் பாருங்கதா. ஏன் மிஸ் இது ராம்பஸ் மாதிரி தானே வருது? ஏன் ரெண்டு லைன் கூட போடலாமே, ரைட்டா? புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதா புரியலையா? ஆனால் டிஃப்ரெண்ட் வேஸ், யூ ஹாவ் டு சூஸ் டிஃப்ரெண்ட் வேஸ். இங்க பாயிண்ட் வைக்க கூடாது, ரைட்டா? 4 பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான், 4 பாயிண்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் லைன் போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஸ்ட்ரெயிட் லைன் போடும். இப்படி எல்லாம் ஷேப்ஸ் உருவாக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் வைக்கிறது எதுக்கு? அந்த ஷேப்ஸ் வெர்டெக்ஸ். அந்த பாயிண்ட் வேற எங்க வரும்னா வெர்டெக்ஸ்ல வரும், ஜாயினிங் இதுல வரும். புரியுதுங்களா? அதுக்கு தான் அடுத்த கேள்வி கொடுத்துருக்காங்க. A star in the sky also gives us an idea of a point. மேல வானத்துல ஸ்டாரை பார்க்கும்போது என்ன தோணும் நமக்கு? புளி புளியா இருக்கிற மாதிரி தானே தோணும். ஷேப்ஸ் வந்து நமக்கு இப்படி இருக்கு. ஆனா அவன் சொல்றது அந்த பாயிண்ட்டுக்காக. ஐடென்டிஃபை அட்லீஸ்ட் 5 சச் சிச்சுவேஷன்ஸ் இன் யுவர் லைஃப். டக்குன்னு உனக்கு என்னடா நான் ஞாபகம் வரும் லைஃப்ல? நம்ம ஒண்ணு எழுதணும்னா, இப்ப ஒண்ணும் இல்ல பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் எழுதிருக்காங்களா, இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்களா, அப்ப என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாப். என்ன சொல்லலாம்? ஃபுல் ஸ்டாப். அடுத்து ஐயின் லெட்டர் எழுதுறோமா, அதுல ஒரு டாட் வைக்கிறோமா? ஜேன்னு எழுதுறோமா, டாட் வைக்கிறோமா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது இந்த கிளாக் பாக்குறோமா? கிளாக் இருக்கா இல்லையா? அதுல சென்டர்ல பாயிண்ட் இருக்கா, அந்த நீடில் சுத்துறதுக்காக இல்லையா? சர்க்கிளோட சென்டர்னு சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சென்டர் ஆஃப் எ சர்க்கிள். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது வேற யோசிக்கணும். பென்சில் டிப், பென்சில் டிப், டிப்பு பாருங்க நல்லா. அந்த ஃபுல்லா பார்க்க கூடாது, டிப்புன்னு ஒண்ணு ஃபுல் டிப்பும் பார்க்க கூடாது. அந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த கரெக்டா அந்த நுனி மட்டும்தான், அதுதான் டிப், பென்சில் டிப். அதே மாதிரி என்ன ஆகும்? பென்னு நிப்புல, பென்னு நிப்புல, ரைட்டுங்களா? இதெல்லாம் எடுத்து பாருங்க, இல்லட்டு நானே இமேஜ் வச்சிருந்திருப்பேன், நீங்க எடுத்து பார்க்கணும்ன்றதுனாலதான் நான் சும்மா எழுதுறேன். அதே மாதிரி பாரு, இப்ப நம்ம வரைஞ்சோம்ல இன்டர்செக்டிங் லைன்ல, அதே மாதிரி பாருங்க. இப்ப ரெண்டு வால் இருக்குது அப்படின்னா, அந்த வால் ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது இங்க ஒரு பாயிண்ட் வரும். உங்க வீட்டுல பாருங்க, கார்னர்ல போய் போய் பாருங்க, ரைட்டா? ரெண்டு வால் வருது இல்ல, அந்த வால்ல வந்து ஜாயின் பண்ற இடத்துல இப்படி இருக்கும், ரைட்டா? உங்களோட பாக்ஸ் இருக்குது இல்ல, பாக்ஸ் வரைஞ்சீங்கன்னா அந்த பாக்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கார்னர்ல இருக்கும், ரைட்டா? அடி கண்ணு. அதனால இது மாதிரி என்னென்ன பொருள் இருக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நிறைய தேடுங்க. நிறைய இடத்துல இருக்குது. சும்மா நான் வந்து மிஸ் சும்மா கொஞ்சம் தான் உனக்கு கொடுத்துருக்குறேன், புரியுதுங்களா? மிரர் எடுத்துக்கிட்டா, அந்த மிரரோட நான் அதான் வெர்டெக்ஸ், அந்த ஜாயினிங் பாயிண்ட். ஒரு ரெண்டு லைன் இப்படி வந்துச்சுன்னா இந்த ஜாயினிங்ல பாயிண்ட் கிடைக்கும். அப்ப எவ்வளவு பொருள் சொல்லலான்னு பாருங்க. இப்ப டேபிள் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னது டேபிள் போடுற? அப்ப அந்த 4 கார்னர்ல இருக்குதா பாயிண்ட், வெர்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. வெர்டெக்ஸ் எல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம். பாயிண்ட் எங்க இருக்குதுன்றதுதான், நிறைய இடத்துல எங்கெங்க எல்லாம் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நீ பாக்கணும். புரியுதுங்களா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்ல, நெத்தியில பிந்தி வைக்கிறீங்களா, பொட்டு வைக்கிறீங்களா, அதை எப்படி வைக்கிறீங்க? பாயிண்ட் மாதிரி தானே வைக்கிறீங்க, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அதுதான் சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? டு யூ ஃபாலோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ? யூ ட்ரை சம் மோர். நான் மிஸ் எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு செஞ்சிருக்கேன் கண்ணு. நான் தான் சொல்றேன், இந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப திறமசாலி, நீங்க யூ ஆர் மோர் டேலண்டட் தன் அஸ். அதனால இன்னும் கிரியேட்டிவிட்டியோட போடுங்க. முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மிஸ் உங்க நீங்க சொல்லி கொடுத்தது இல்லாம நான் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன், அதுல கமெண்ட் பண்ணுங்க. சரியாடா குட்டீஸ்? செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. வெறும் கணக்க மட்டும் போட்டுட்டே இருக்க கூடாது. இது மாதிரி எல்லாம் நிறைய கிரியேட்டிவிட்டியோட திங்க் பண்ணணும். இஸ் இட் ஓகே?